ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு வகையில் முக்கியமானது. ஆனால் இந்த தேர்தல் அதி முக்கியமானது. அதில் அவரே சொன்னது மாதிரி நீங்கள் அடுத்து ஒரு தேர்தல் வருமா இல்லையா என்பதை இது நிச்சயிக்க போகிற தேர்தல் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆட்சி முறை என்பதை தாண்டி தேர்தல் இல்லாத ஒரு நிலையை இந்தியா கொஞ்ச நாளைக்கு போகலாம். மீண்டும் பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். நம்பர் ரெண்டு, இந்தியா இப்போ இருக்கிறது மாதிரி இருக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்கள் இணைந்தது, கூட்டாட்சி என்கிற இந்த அம்சங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிமானம் ஏற்பட்டு அதனுடைய உச்சக்கட்டத்திற்கு இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மாநிலங்கள் இதை பற்றி பெரிய அளவுக்கு அந்த சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடித்தால் அது இந்தியா என்கிற இந்த நாடு ஒற்றுமையாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி அது போகக்கூடும். மூன்றாவதாக, சட்டத்தின் ஆட்சி இல்லை, சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது, அரசு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்டது என்கிற நிலைமையெல்லாம் மாறி அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலான அமைப்புகள் அத்தனையும் இந்த காலத்தில் ஒன்று மதிப்பிழக்க வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதன் மீது ஒட்டுமொத்தமும் நம்பிக்கை இழக்கிற மாதிரி சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலைமை இருக்கிறது. எனவே மற்ற தேர்தல்களோடு இந்த தேர்தலை ஒப்பிடுகிற போது நான் ஒரு இந்தியா எதிர்காலத்தை நோக்கி ஒரு முன்னேற்றகரமான பாதையில் போவதா அல்லது இன்னும் சிறிது காலத்திற்கு ஒரு நாகரிகமற்ற ஒரு தன்மையை நோக்கி போகிறதா என்பதை முடிவு செய்கிற தேர்தலாக இருக்கும் என்றதான் நான் பார்க்குறேன். மிகைப்படுத்தலா, அச்சுறுத்தலா, பயமுறுத்துறது ஒரு டாக்டிக்ஸான. உலகத்தில் ஒரு நாலு அகிம்சைவாதிகள், ஒரு மிகப்பெரிய அகிம்சைவாதிகள்னு சொல்லுங்கள். அப்படி ஒருத்தரை கொன்னதை கொண்டாட முடியுமாங்க ஒரு சமூகத்தில்? அந்த தைரியம் எங்கிருந்து வருது? நான் இதைத்தான் நீங்கள் இதை பார்த்தா நான் பயப்படுறேன். நான் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து பேசலை, அது அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் சுட்டுக்கொள்ள பட்ட இவ்வளவு நாள் கழித்த பிறகு, தேசத்தினுடைய தந்தை அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு, மகாத்மான்னு சொன்னப்பட்ட பிறகு, அந்த உருவப்படத்தை எரிக்க வேண்டும், அதற்குள் ரத்தம் கூட கொட்ட வேண்டும் என்று எண்ணுகிற இந்த அம்சம் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. சிலை உடைக்கிறது மட்டும் இல்லை, சிலை உடைக்கிறது இல்லை, கொலையை கொண்டாடுவது. நீங்கள் ரீக்ரியேஷன் என்பதை தான் அவங்க சொன்னது. ஒரு காந்தி கொலையை மறுமுறை செய்து காமிக்கிறோம். நிச்சயமாக காந்தி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, எவருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, மார்க்ஸ் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? விமர்சிப்பதோ அல்லது விமர்சனத்தின் ஒரு பகுதியாக ஒருவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைப்பதோ நான் தவறென்று சொல்லலை. இந்த கொலையை ரசிக்கிற மனோநிலை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதில் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லும்போது நீங்கள் பசு கொண்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் சட்டம் போடுங்க, சட்டத்தை அமல்படுத்துங்க, அதை போலீஸ் எடுத்துக்கட்டும், நீதிமன்றம் பார்க்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கையில் வைத்து கொண்டு சில நபர்களை, சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நபர்கள் ஆட்சி நடத்துவது என்பதை பற்றி தான் நான் பேசுகிறேன். அக்ல கொலை தற்செயலாக நடந்தது, ஒரு கோபத்தில் நடந்ததுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கொலைகாரரில் ஒருவர் இறந்து போனால் அவருக்கு தேசிய கொடி போர்த்துவது, அதில் குற்றவாளிகளுக்கு நீங்கள் வந்து அரசு வேலை வாங்கி தருவது, அந்த இறந்து போனவருடைய மனைவிக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது எதோடு சேர்ந்ததுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் சின்னாவோட சேர்ந்து குற்றவாளிகள், பகுலுக்காரனுடைய குற்றவாளிகளோ அல்லது மற்றவங்களோ கூட நிற்கிறது, கௌரவப்படுத்துறது, அவங்களுக்கு மாலை போடுவது என்பது ஒரு குற்றச்செயல் என்பதல்ல பிரச்சனை. அது தண்டிக்கப்பட மாட்டார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்பது தான் நீங்கள் சதாசிவமோ ஆர்கே ராகவனோ அல்லது ரவீந்திர ரெட்டியோ என்கிற ஒரு பெரிய வலைப்பின்னல் ஒவ்வொரு பகுதியிலும் அது பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. சாதாரண விஷயம், இங்கே நாகரிகமற்றது, நாகரிகத்திற்கும் எந்தவித ஒழுங்கும் இல்லாத இடத்துக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் என்ன? சட்டத்தின் ஆட்சி என்பது தான். சட்டம்னா நீங்களும் மதிக்கணும், நானும் மதிக்கணும். கருத்தை மறுப்பது என்பதும் ஒரு கருத்தை மறுப்பது என்பது நாம்
நாகரிக உலகத்திற்கு வந்தடைந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உரிமை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுத்து அளிப்பது என்பது ஒருத்தனோட கருத்து வேறுபாடுபட்டால் அவனையே போட்டு தள்ளுறதுங்கிறது கடந்த காலத்தினுடைய நிலைப்பாடு. ரெண்டும் ஒன்றா திரு மாலன் அவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார், அவர் தான் சொல்கிறார். நான் ஏன் அந்த பயத்தை சொல்கிறேன்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிற ஜனநாயகம் என்பதை உத்தரவாதப்படுத்துவது எது? நிறுவனங்கள் தானே. சரி, ஆர்பிஐ இந்த காலத்தில் என்ன நடந்தது? யார் அது? என்ன காங்கிரஸ் வச்சாலா இல்லை வே இன்னொருத்தர் வச்சாலா? கிடையாது. நீங்கள் பார்த்து வச்சவர் அரவிந்த் சுப்பிரமணியம் இடதுசாரியா? நீங்கள் வச்ச ஆள். சுப்ரீம் கோர்ட்டு முதல் முறையாக 4 பேர் வெளியே வந்து சொன்னாங்களா இல்லையா? குரியன் ஜோசப், நீங்கள் யாரோ அரசாங்கத்தை வெளியிலேருந்து ஏற்கிறாங்கன்னு சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்டை வெளியில் இருந்து இட் இஸ் ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னு குரியன் ஜோசப் சொன்னாரா இல்லையா? நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு கோர்ட்டை நீங்கள் எல்லாம் சட்டத்தை பற்றி பேசியிருக்கீங்க. எங்க கோர்ட்டில் கையெழுத்து போடாமல் யாராவது பேப்பரை கொடுத்து நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்நாளில் என்னைக்காவது அப்படி யோசிச்சு பார்ப்போமா? நீங்கள் சப்மிட் பண்ணப்படாத சிஏஜி அறிக்கை சப்மிட் பண்ணப்பட்டதாக எங்கேயாவது நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்கள் புனிதம் என்பது தனியாலாம் வராது. அந்த நிறுவனங்கள் அது அளிக்கிற மக்களுக்கு அளிக்கிற பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியமானது. என்எஸ்ஏ காங்கிரஸ் கொண்டு வந்தது தப்பு, அது சரியில்லைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வச்சுருக்க சட்டத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்கக்கிட்ட சட்டமே கிடையாது. பசு பாதுகாவலர்னு 4 பேர் போவாங்க, அவங்க யாரை வேணாலும் அடிப்பாங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது காங்கிரஸ் செய்திருக்கிறது, அங்கே என்எஸ்ஏவை பயன்படுத்தினது தவறு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்ன மாற்று சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சட்டத்தையே பயன்படுத்த மாட்டீங்க, நீதிமன்றத்துக்கு போக மாட்டீங்க, ஸ்டேஷனுக்கு போக மாட்டீங்க. நீங்கள் 4 பேருக்கு கயிறை கட்டி விடுவீங்க, அவங்க போய் கொண்டுட்டு வருவாங்க, அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டீங்க. சாட்சி சொல்ல போனால் பெகுலுகான், இல்லை நான் சொல்கிறேன், பெகுலுகான் கேஸில் சாட்சி சொல்ல போனவரை நீங்கள் இது நடந்ததா இல்லையா, அவர் உயிர் பிழைச்சது பெரிய விஷயமா இருந்ததா இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நண்பர் வந்து நிறையா ஜோசியம் சொல்லலான்னு வச்சுக்கோங்க. இப்போ சத்தீஸ்கரில் பிஜேபி தோத்து போகணும்னு ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு சொல்லிச்சா? ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு? அது எப்படி வந்தது? யாருக்குமே தோணாமல் மக்கள் ரகசியமாக பண்ணாங்களா? அதில் எந்த விதமான எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் அதுக்குள்ளே போகல. இப்போ நம்ம பேசுகிறது, நீங்கள் கொடுத்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு தேர்தலா அல்லது முக்கியமான தேர்தலான்னு இப்போ போய் வந்து இவர் அவரும் கூட்டணி சேர்ந்தானே, அதெல்லாம் விடுங்க. இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இப்போது இருப்பது பாதுகாக்கப்பட முடியும், பாதுகாக்கப்படுமா என்கிற கேள்வி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறதுலேருந்து தான் இது வருது சார். நீங்கள் மாநில உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இப்போது மாநிலங்கள் எதுவும் வரியே போட முடியாது, நீங்கள் அதை கவனத்தில் வச்சுங்க. ஆனால் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா தென் மாநிலங்கள் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்படும் என்கிற நிலைமை இருக்குது. மாநில உரிமைகள்கிட்ட அனைவரும் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருந்தது முழுவதும் எடுத்துட்டாங்க. அப்படி உத்தரவாதத்தை நான் உறுதியாக சொல்லலை. நீங்கள் அதனால தான் அடிப்படையான மாற்றம் என்பது, நீங்கள் போராடுவதற்கான எப்போதுமே ஜனநாயகம் இஸ் சுப்ரீம். அது வந்து நீங்கள் ஒரு தவறு நடந்தால் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உள்ளுறையாக இருக்கிறது. ஜனநாயகத்தையும் நீங்கள் அரசியல் சட்டத்தையும் மறுத்து விட்டீர்கள் என்றால் அந்த வாய்ப்பு தடுக்கப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மறுக்கப்படும் என்பதுதான்.